अस्मन् गुरुभ्यो नमः हरिः ओम् वशत्ते विष्णुभास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्याम् अर्धम् कृत्वा सुष्टतयो यो मे यूयस्वस्ति सदा नः हरिः ओम् श्रीमान् वेङ्कटनाचार्यः कविचारति गते सति वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीरे शिखया शेखरिणम् अपि यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणां सर्वरमशीषमत् सम्यग्न्यायकलापेन महता भारतेन च स्वबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वरतत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय நான் சர்வேபியாக அந்த குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தேவதைகள் அந்த தபஸ்தை கெடுக்கிறதுக்காக இந்திராதி தேவதைகள் எல்லாம் ஏதோ முயற்சி பண்ணி அவ அம்மாவினுடைய ரூபத்திலேயே ஒருத்தி அனுப்பி அவோ இதெல்லாம் விளையாடுறதுக்கான காலமாச்சே, இப்ப போய் விளையாட்டுகளை எல்லாம் விட்டு விட்டு இந்த மாதிரியான கோரமான தபஸ்ல எல்லாம் பண்ணணுமா? அதனால இந்த மாதிரியான இந்த தபஸை, இந்த கோரமாக பண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தபஸை நீ விடலையானா நீ பார்த்துட்டு இருக்கிறச்சேயே நான் பிராணனை விட்டு விடுவேன். பரித்யஜதி வத்சாத்ய யத்யே தன்ன பவாம்ஸ்தபாஹ யக்ஷாம்யஹமிஹ பிராணாம்ஸ்ததோ வைஹி பஷ்யதஸ்தவா. 21வது ஸ்லோகம். இப்ப மேல பராசர மகர்ஷி மேல என்ன நடந்ததுங்கிறத சாய்க்கிறார். ஸ்ரீ பராசராஹ, இந்த முதல் எழுத்துக்கள் கொஞ்சம் சரியா இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லணும். ஏவம் பிரலாபவதீமேவம் தாம் பிரலாபவதீமேவம் பாஷ்பாவில விலோச்சனாம் சமாஹித மனா விஷ்ணு பஷ்யன்னபி ந திருஷ்டவான். இந்த மாதிரி பிரலாபவதீம் தாம், இந்த மாதிரி பிரலாபம் பண்ணறதுங்கிறதுக்கு சம்ஸ்கிருத்தல்ல ஆல் லாபங்கிற வார்த்தைக்கு லப அப்படின்னாலே பேசுறதுன்னு தான் அர்த்தம். அதனால ஆலாப, ஆனா அந்தந்த உபசர்க்கங்கள் வரும்போது அர்த்தம் மாறுங்கிறதுனால பிரலாபம்ங்கிறதுக்கு வாய விட்டு கதறி அது அழறதுக்கு பெயர். அது உளறது அப்படிங்கிறதுக்கும் ஏண்டா இப்படி பிரலப்பணம் பண்றன்னு சொல்ற வழக்கம். இப்போ அந்த அர்த்தத்துல காண்பிக்கிறார். தாம் பிரலாபவதீமேவம், இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, அதாவது சரியாக பேசாமல் உளறி கொண்டிருக்கக்கூடியதுங்கிற அர்த்தமும் இங்க வருது. ஏவம் பாஷ்பா விலவிலோச்சனாம், அவ அம்மா கூட அவ்வளவு தூரத்துக்கு அந்த பையன் பேர்ல அன்பு காண்பித்து ஐயோ சாப்பிடலையே இப்படி தபாஸ் பண்ணிட்டு இருக்கே விளையாட வேண்டிய காலத்துலன்னு அழமாட்டாளோ என்னவோ, இவ அவ்வளவு தூரம் அதிகமா இருக்கிற பொழுது நடிக்கிற பொழுது எல்லாமே கொஞ்சம் மிகையா இருக்கும் பாருங்கோ. அதனால பாஷ்பா விலவிலோச்சனாம், கண்ணீரால நிரம்பி இருக்கக்கூடிய கண்ணை கொண்டிருக்கக்கூடியதான அவளை சமாஹிதமனாக விஷ்ணு, மனசை விஷ்ணுவினிடத்திலேயே கொடுத்திருக்கக்கூடியதான இந்த துருவனானவன் பஷ்யன் அபி ந திருஷ்டவான். இது அழகு பாருங்க, பஷ்யன் அபி ந திருஷ்டவான், பார்த்துண்டும் அவளை பார்க்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணுதான் பார்த்தது, அது மனசுக்கு போய் பிரெயினுக்கு போய் அது சிக்னலை கொடுத்து இவ அழறா, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நாம பண்ணணும்னு என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் சயின்ஸ்ல சொல்றாளோ அதெல்லாம் நடக்கவே இல்லையா. பாக்குறது கண்ணு பாக்குறது சில நேரங்கள்ல, ஆனா அது மனசு உணரல. அதனால பஷ்யன்னபி ந திருஷ்டவான். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல சில அழகுகள். எத்தர பிராதா சகோதரஹா அப்படின்னு ராமன், அந்த மாதிரி பிராதாவும் சகோதரனும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி பஷ்யன்னபி ந திருஷ்டவான், பார்த்துண்டும் பார்க்கவில்லை அப்படின்னா மனசுக்கு அதை எடுத்துட்டு போலையா. வத்ச வத்ச சுகோராணி ரக்ஷாம் சேதானி பீஷணே
वने भ्युद्यत शस्त्राणि समायां त्यपगम्यताम् அப்பா, இந்த காட்டுல ஆயுதங்களை ஏந்தியதான பயங்கரமான கோரமான ராட்சசர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால இதுவே காடு பயங்கரமானது, அதை பயங்கரமாக ஆக்கக்கூடியதாக இன்னும் ஆயுத ராட்சசாள் இருக்காள். இந்த ராட்சசாளும் வெறுமை இல்லாமல் ஆயுதங்களை ஏந்தியவர்களாக இருக்கிறார்கள். அதனால இங்கேந்து அபகம்யதாம் போய் விடுவாயாக. இத்யுக்த்வா பிரயய உசாத சொல்லி பார்த்தா காரியம் ஆகல. எத்தனை நேரத்துக்கு சொல்றது இல்லையா, இந்த இந்த இதெல்லாம் இன்னொருத்தருக்காக காரியம் பண்றதுங்கிறது கொஞ்ச நேரம் பண்ணுவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, அந்த வழியில போயிடுவா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன் அப்படின்னு அவளுக்கு என்ன இதுல. அதனால இத்யுக்த்வா பிரயய உசாத அவளும் கிளம்பி விட்டாள். ரக்ஷாம் சாவிர் பபுஸ்ததா ராட்சசர்கள் எல்லாம் அப்ப தோன்றினார்களாம். அபியுத்யத உக்ரஷஸ்திராணி அபியுத்யதோக்ரஷஸ்திராணி ஜுவாலாமாலா குலைர்முகைஹி, நெருப்பு கக்கக்கூடியதான முகங்களையும் வாய்களையும் கொண்டிருக்கக்கூடியவர்களாய், பயங்கரமான ஆயுதங்களை கையிலேந்து இருக்கக்கூடியவர்களாக பயங்கரமான ராட்சசர்கள் எல்லாம் அப்பொழுது தோன்றினார்கள். தத்தோ நாதா நதீவோக்ரான் ராஜபுத்திரஸ்ய தே புராஹ முமுச்சுர்தீப்த சஸ்திராணி பிராமயந்தோ நிஷாச்சராஹ. அந்த ராஜபுத்திரனுக்கு முன்னாடி பயங்கரமானதான இந்த சஸ்திரங்களை எல்லாம் ஆயுதங்கள், அஸ்திரம்னா ஆயுதம், அஸ்திரம்னா மந்திரத்தை விட்டு பிரயோகம் பண்ணக்கூடியது அம்பு முதலியதெல்லாம், தோல் வலிமையினால நன்ன சக்தினால பிரயோகிக்கப்படக்கூடியவைகளை சஸ்திரம்னு சொல்லுவா. இவர்கள் எல்லாம் தத்தோ நாதா நதி இவோக்ரான் ராஜபுத்திரஸ்யதே புறாக, பயங்கரமான நாதங்களை எல்லாம் கதறல் பிழுதல்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த ராட்சசாலே அந்த மாதிரி பயங்கரமான நாதங்கள் சப்தங்களை எல்லாம் எழுப்பி கொண்டவர்களாய், முமுச்சுரு தீப்த சஸ்திராணி பிராமயந்தோ நிஷாச்சராக, அங்கு எங்கேயும் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் பயங்கரமான ஆயுதங்களை முமுச்சுகு வெளிவிட்டார்கள். பயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் அந்த குழந்தையின் பேரிலே அவர்கள் வெளியிட்டார்கள். சிவாச்ச சதசோனே துஹு சஜ்வாலா கவலைர் முகைஹி திராசாய தஸ்ய பாலஸ்ய யோக யுக்தஸ்ய சர்வதாக, எல்லா புறங்களிலேயும் எல்லா பிரகாரத்தினாலேயும் யோகத்திலேயே இருக்கக்கூடியதான அந்த குழந்தையை திராசாய பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக பல வகைப்பட்டதான குள்ள நரிகள் என்ன அது என்ன இது என்ன அத்தியதிகமா பயங்கரமாக அவைகள் எல்லாம் ஊழையிட்டனமா. சிவாச்ச சிவாஹா அப்படின்னா குள்ள நரி, சிவா அப்படின்னா பெண் குள்ள நரி, சிவாஹா அப்படின்னா பல குள்ள நரிகள், சிவாச்ச ஆயிரக்கணக்கான குள்ள நரிகளும் கூட, சதசஹா நூற்று கணக்கிலே, சஜ்வாலா கபலை இருமுகைஹி நன்னா நெருப்பு கக்கக்கூடிய பல வகைப்பட்டதான முகங்களால அந்த குழந்தையை பயமுறுத்துவதற்காக அவைகள் எழுந்தன. தத்தோ ஹன்யதாம் ஹன்யதாமேஷ சித்யதாம் சித்யதாமயம் பக்ஷதாம் பக்ஷதாம் சாஹயம் இத்யூச்சுஸ்தே நிஷாச்சராஹ. அந்த ராத்திரி வேளையிலே சஞ்சரிக்கிறதையே பிரதான கர்மாவாக கொண்டிருக்கக்கூடிய யாதொரு ராட்சசர்கள் உண்டோ அவள்லாம் அடிங்கோ அடிங்கோ கொல்லுங்கோ கொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டே வந்தாளாம். ஹன்யதாம் ஹன்யதாமேஷா கொல்லப்படட்டும் சித்யதாம் சித்யதாமயம், அவனை போட்டு சித்யதாம்னா கிழிக்கிறதுன்னு அர்த்தம், அடிச்சே கிழிக்கிறதுன்னு. பக்ஷியதாம் பக்ஷியதாம் சாஹயம், அதுக்கு மேல அவன் சாப்பிடப்படட்டும், நன்னா அடிங்கோ கிள்ளுங்கோ உதைங்கோ என்ன வேணாலும் பண்ணுங்கோ, அவனை கிழிச்சிடுங்கோ மொத்தமா, அவனை இல்லாமல் பண்ணுங்கோ, அவனுடைய சரீரத்தை கூட இல்லாமல் அதை சாப்பிட்டுடுங்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோர ரூபத்துல கோர வனத்துல கோர சப்தங்களை பண்ணிட்டு கோர வார்த்தைகளையும் சொல்லிட்டு கோராஸ்திரங்களை கொண்டு அங்க வந்திருக்கக்கூடியதான அவளை பார்த்தும் கூட இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகலையா. தத்தோ நானா விதான்னாதான் சிம்ஹோற்றமகரானனாக திராசாய ராஜபுத்திரஸ்ய நேதுஸ்தே ரஜனீச்சராக, பிறகு அந்த ராட்சசர்கள் கூட இப்ப ராட்சச முகத்தை கொள்ளாமல் பல வகைப்பட்டதான சிங்கங்கள் என்ன சிம்ஹ உஷ்ட்ர மகரானனாக, உஷ்ட்ரங்கள் ஒட்டகங்கள், மகரங்கள் அலிகேட்டர்ஸ் அதாவது முதலைகள், இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் முகங்களிலே கொண்டவர்களாய், அந்த மாதிரி ஒருத்தன் ஓனாய் மாதிரி இருக்கான், ஒருத்தன் ஓனான் மாதிரி இருக்கான், ஒருத்தன் சிங்கம் மாதிரி இருக்கான், ஒருத்தன் நரி மாதிரி இருக்கான், ஒருத்தன் புலி மாதிரி இருக்கான், இந்த மாதிரி பயங்கரமான ஒட்டகம் மாதிரி இருக்கான், பல்ல கூர்மையா வைத்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த அல்லிகேட்டர் முதலை மாதிரி எல்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காடா,
ராசாய ராஜபுத்திரஸ்ய நேதுஸ்தே ரஜனீச்சராஹ. அது அவர்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து பயங்கரமா அந்த பையனை பயமுறுத்தணுங்கிறதுக்காக பண்ணித்தான். ரக்ஷாம் சிதானி தே நாதாஹ சிவாஸ்தான்யாயுதானி ச கோவிந்தாசக்த சித்தஸ்ய யயுர் நேந்திரிய கோச்சரம். அந்த ராட்சசர்களோ அந்த ஆயுதங்களோ அந்த ஒலிகளோ கண்டநாதங்கள் பல வகைப்பட்டதான ஒலிகளோ அந்த பயங்கர பிராணி விசேஷங்களோ அந்த காடோ இது எதுவுமே கோவிந்தனிடத்துல மனசை கொடுத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எயுர் இந்திரிய கோச்சரம் எதுவுமே இந்திரிய கோச்சரமாக ஆகல. காதுல அந்த கோர சப்தங்கள் விழல, நெருப்ப கக்கக்கூடிய முகங்கள் கண்ணு பார்க்கல, அந்த நெருப்பினுடைய ஜுவாலைய உடம்பு உணரல. இப்படி எந்த இந்திரியத்திற்குமே அதுகள் எல்லாம் ஆட்படாத அளவுக்கு இருந்தான். ஏன்னா அவன் இந்திரியாதீத அவஸ்தையில கோவிந்தாசக்த மானசனாய் எம்பெருமானிடத்திலே செலுத்திய மனஸ்கனாய் இருந்தான். ஏகாகிர சேதாசததம் விஷ்ணுமேவா ஆத்மசம்சிரயம் திருஷ்டவான் பிருத்திவிநாத புத்திரோ நான்யம் கதஞ்சனாத். அந்த பிருத்திவிநாத புத்திரனான அந்த ராஜபுத்திரனான அந்த அவன் ஏகாகிர சேதாஹ பெருமாளிடத்திலேயே ஒன்றிய மனஸ்கனாய் விஷ்ணுமேவ ஆத்மசம்சிரயம் திருஷ்டவான். விஷ்ணுவ மாத்திரம் தனக்கு எல்லா ஆத்மாக்களுக்கும் இருப்பிடமாய் இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமான் வர்த்தனையே கண்டுகொண்டிருந்த காரணத்தினால், அந்த ஏகாகிர சித்தத்துல இருந்த காரணத்தினால், இது எதுவுமே அவளை அவ்வளவு தூரம் பயமுறுத்தினா அந்த சிங்கம் தான் வரட்டும், கரடி தான் வரட்டும், பாம்பு தான் வரட்டும், என்னென்னமோ ஒலிகள் பண்ணட்டும், எதுவுமே அவனுக்கு பயத்தை ஏற்படுத்தணும்னா அது இந்திரியங்களுக்கு வந்து இந்திரியங்களின் மூலமா தானே அது வரணும். அது எதுவுமே அவனுக்கு தோணலையே. அவன் எங்க இருக்கான்? விஷ்ணு கோவிந்தாசக்தமானசனாய் இருந்த காரணத்தினால். அதனால விஷ்ணுமே ஆத்மசம்சயம் திருஷ்டவான் பிருத்திவிநாத புத்திரோ நான்யம் திருஷ்டவான் கதஞ்சன. வேறு எதையுமே அவன் பார்க்கவில்லை. தத சர்வாசு மாயாசு விலீனாசு புனசுராஹ சங்கோபம் பரமம் ஜக்னு தத்பரா பவசங்கிதாஹ. இப்படி தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து பண்ணி இருக்கக்கூடியதான ஒரு உபாயமும் பலிக்காமல் இருந்த பொழுது, ஏவம் சர்வாசு மாயாசு தத சர்வாசு மாயாசு எல்லா மாயைகளும் விலீனாசு உருகி போயிடுத்து, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போன பொழுது, இப்ப இன்னும் அதிகமா கவலையாயிடுத்து தேவதைகளுக்கு. சங்கோபம் பரமம் ஜக்னு பராபவ சங்கிதாஹ. தங்களினுடைய பராபவம் அவன் மூலமாய், தங்களினுடைய தோல்வி அவன் மூலமாய் ஏற்பட்டு விடுமே என்கின்றதான பயம் கொண்டிருக்கக்கூடியதான அவர்கள் ரொம்பவும் பயந்தார்கள், ரொம்பவும் கலங்கினார்கள். சங்கோபம் பரமம் ஜக்னு அத்தியதிகமானதான சங்கோபம் கலக்கத்தை அடைந்தார்கள். தேசமேத்திய ஜகத்யோனிம் அநாதினிதனம் ஹரிம் சரண்யம் சரணம் யாத்தாஹ தபசா தஸ்ய தாபிதாஹ. அந்த குழந்தையினுடைய தபஸினாலே ரொம்பவும் வாட்ட பெற்று இருக்கக்கூடியதான அந்த தேவர்கள் இப்பொழுது ஜகத்யோனியாய் சர்வாந்தர்யாமியாய் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரபூதனாய் இருக்கக்கூடியதான அனாதி நிதனம் ஆதி ஆரம்பம் நிதனம் முடிவு இது எதுவுமே இல்லாதவனான சுயம் நித்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாகிறதான எம்பெருமான் பரமாத்மாவை சரணமாக அடைந்தார்கள். இப்ப பெருமாளை பார்த்து அவ சொல்ல போறா, அதாவது அவனோ ஒருத்த நல்லது பண்ணான்னா தனக்கு கெடுதல்னு சொல்ல போறான். தேவ தேவா ஊச்சு தேவதேவ ஜெகநாத பரேஷ புருஷோத்தம த்ருவஸ்ய தபசா தப்தா ஸ்வாம் வயம் சரணங்கதாஹ. ஓ எம்பெருமானே, துருவனினுடையதான தபஸினாலே தபிக்கப்பட்டவர்களான நாங்கள் உன்னை சரணமடைந்திருக்கிறோம். தினே தினே கலே கலாலேஷை சசாங்க பூரியதே யதா ததாயம் தபசா தேவ பிரயா திருத்திமகர் நிஷம் பிரயா திருத்திமகர் நிஷம். எப்படி ஆனாலும் ஒவ்வொரு நாளும் சந்திரனானவன் பல பல கலைகளாலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பௌர்ணமியில அத்தியந்தம் பரிபூர்ணமாக விளங்குகின்றானோ அந்த மாதிரி இந்த குழந்தையானவன் தபசா பிரயாத்யஹர் நிஷம் ரித்திம் தபஸினால இந்த குழந்தை இரவும் பகலுமாக ரித்தி வளர்ச்சியை அடைகிறான். ஒவ்வொரு பொழுதும் அவனுக்கு வளர்ச்சி தான். ஒரு ஒரு மந்திரத்தை நாம சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை உருவாட்டி சொன்னோம்னா அதற்குரியதான பலன் அதிகசிய அதிகம் பலம் நிறைய சொன்னோம்னா அந்த மந்திரத்துக்குரியதான பலன் நிறைய நிச்சயமா கிடைக்கப்பெறும். அப்போ இந்த பையன் எப்படியானால் சந்திரன் தன்னுடைய கலைகளினாலே பிரபூர்ணனாக இருக்கின்றானோ அந்த மாதிரி வளர்பிறை சந்திரனை போலே இந்த குழந்தையும் வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அவுத்தான பாதி தபசா
வயம் இச்சம் ஜனார்தனா பீதாஸ்துவாம் சரணம் யாத்தாஹ தபசஸ்தம் நிவர்த்தய. அந்த அவுத்தானபாதியான துருவங்கிறதான பெயரை பெற இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடையதான தபஸினாலே நாங்கள் ரொம்பவுமே கலங்கி இருக்கின்றோம், பயந்திருக்கின்றோம், பீதாஹ. அதனால உன்னை சரணமாக பற்றி இருக்கிறோம். எனக்கா ஏதாவது வேணும்னு போகல, இன்னொருத்தான் அதை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக போராடா. சரணம் யாத்தா தபசஸ்தம் நிவர்த்தையாவன தபஸில இருந்து தடுத்துருங்கோள் அப்படின்னு தேவனை கேட்கிறார். அதாவது தேவாதி தேவனான பெருமாள் தேவர்கள். ந வித்ம கிம் ச சக்ரத்வம் சூரியத்வம் கிம பீப்ஸதி வித்தபாம் பூப சோமானாம் சாபிலாஷ பதேஷு கிம். எங்களுக்கு தெரியல அவன் எந்த விஷயத்திலே ரொம்பவும் தபஸ் நாட்டத்தை கொண்டு பண்ணிட்டு இருக்கானோ. ந வித்மஹா எங்களுக்கு தெரியல. கிம் ந சக்ரத்வம் இந்திரனுடைய பதவியோ சூரியத்வம் கிம பீப்ஸதி சூரியனுடைய பதவியை தான் விரும்புறானா. வித்தபா வித்தபன் அம்புபன் வித்தபன் செல்வங்களை காப்பாற்றக்கூடியவன் குபேரன். அம்புபன் அம்பு அப்படின்னா ஜலம், ஜலங்களுக்கு தலைவன் வருணன். அவன் வருணனினுடைய பதவியை தான் கேட்கிறானா, குபேரனினுடைய பதவியை தான் கேட்கிறானால், சூரியனாகிறதான பறவைய இந்திரனுடைய பதவியை கேட்கிறானா, சூரிய மண்டலத்துல சூரியனாக இருக்கணும்னு விரும்புறானா, எதை நினைச்சுன்னு பண்றான்னு தெரியலையே. நவித் மக்கிம் சக்கரத்வம் சூரியத்வம் கிம பீப்ஸதி வித்தபாம்பு பசோமானாம் இல்லையா, வித்தப அம்புப அம்புகளுக்கு தலைவன் இந்திர இவன் வருணன், சோமன் சந்திரன். இந்த மாதிரியான பதவிகளிலேதான் சாபிலாஷ கிம் அவனுக்கு ஆசை இருக்கின்றதா. ததஸ்மாக்கம் பிரசீதேஷ ஹிருதயா சல்யமுத்தரா. அதனால இது எங்களுக்கு ஹிருதயத்திலே ஒரு பெரிய ஆணியாக இருக்கின்றது. அதாவது அடுத்தது யார் வரப்போறாள் அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தாக்கா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கலாம். ஏதோ ஒரு டிரான்ஸ்பர்ல ஒருத்தர் போறாருன்னா அடுத்த வர வரவருடைய சுவாவம் எல்லாம் எப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இவாளுக்கெல்லாம் இந்த பையன் நாளைக்கு ஒருவேளை இந்திரனா வந்துடுவானோ, அப்ப அவன் இந்திரனா வந்தா சின்ன பையனாச்சே ரொம்ப நாளைக்கு இருப்பானே, அப்ப அவனிடத்துல நல்ல பெயர் எடுத்துன்னு நாம இருக்கணுமே, இப்ப அவனுடைய தபஸப்பை நேரடியாக கெடுக்கலாமா, இப்படி பல வகைப்பட்டதான எண்ணங்களை எல்லாம் மனசுல கொண்டு அவ கேக்குறா. ததஸ்மாக்கம் பிரசீதேஷ ஹிருதயாச்சல்யமுத்தரா. எங்களுடைய ஹிருதயத்துல இந்த மாதிரி ஒரு அம்பா, இந்த சங்கு ஆணி அம்பாக இருக்கிறது, அதையெல்லாம் நீங்க எடுத்து கொடுத்துடணும். எங்களுக்கு ஹிருதயத்துல இருக்கக்கூடிய இந்த பையன் என்ன விரும்புறாங்கிறதுல இருக்கக்கூடியதான சம்சயத்தை போக்கி அருள வேண்டும். உத்தான பாத தனயம் தபசஸ் தன்னிவர்த்தையா சந்நிவர்த்தையா. அதனால இதெல்லாத்துக்கும் காரணம் என்னடா, தபஸ் தான். அவனை எப்படியாவது தபஸ்ல இருந்து அவனை நிவர்த்தனம் பண்ணி விடுங்கோள், அவனை தபஸ தடுத்துக்க சொல்லுங்கோள் அப்படின்னு பெருமாளை பார்த்துவா தேவர்கள் எல்லாம் சொன்னான். அப்ப பெருமாள் ஸ்ரீ பகவான் வாச்சா, கவலைப்படாதீங்கோ, நேந்திரத்வம் நச்ச சூரியத்வம் இந்திரனாகவோ சூரியனாகவோ நைவாம்புப கணேசதாம் இந்திரனாகவோ சூரியனாகவோ அம்புபனாகிற வருணனாகவோ கணேசதாம் குபேரனாகவோ அவனுக்கு விருப்பமில்லை. பிரார்த்தயத்யேஷயம் காமம் தம் கரோம் அகிலம் சுராஹ. இந்த குழந்தை எதை விரும்புறானோ அதை நிச்சயமா பரிபூர்ணமா பண்ணுவேண்டாப்பான். இப்ப தேவர்கள் எல்லாம் இவர்கிட்ட வந்ததே அந்த பையனை தபஸிலேருந்து நிலைநிறுத்தி அதாவது மனமாற்றம் பண்ணி தங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகள்ல தாங்க நீடிச்சுட்டு இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா பெருமாளிவன் அதெல்லாம் விரும்பல, கவலைப்படாதீங்க, உங்க பதவிக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் இல்ல, அந்த பையன் என்ன கேட்கிறானோ அதை நான் நிச்சயமா பண்ணுவேன். யாத்த தேவா யசா காமம் ஸ்வஸ்தானம் விகத ஜுராஹ நிவர்த்தயாம்யஹம் பாலம் தபஸ்யாசக்தமானசம். தேவர்களே கவலை இல்லாமல் நீங்கள் போங்கோள், யதா காமம் எப்படி வந்தீர்களோ அந்த மாதிரி போங்கோள், விகத ஜுவராக எந்த விதமான நோவு சாத்தி கொள்ளாமல் நல்லபடியாக போங்கோள். கத்வா நிவர்த்தையாம் யகம் பாலம், உங்களுக்காக நான் தேவ அந்த குழந்தையை நிவர்த்தையாமி தபசாக, தபஸிலிருந்து அவனை மனசை நிறுத்தி நிவர்த்தனம் பண்ணுவேன், திருப்புவேன், கவலைப்படாதீங்க போங்கோன்னு. இவ்வளவு காரியங்களை பெருமாள் பண்ண வேண்டியிருக்கு. இவன் தன்னை பற்றி கொண்டவன் அப்படின்னு சொன்னான். இவள்லாம் பற்றி கொண்டவா கூட கிடையாது, பற்றிண்டவா மாதிரி நடிக்கிறவா. அதனாலதான் 33 அமரருக்கு முன் சென்று இல்ல வியாக்கியான அற்புதமா இருக்கும் அப்படின்னா. ஸ்ரீ பராசராஹா இத்யுக்தா தேவதேவேன பிரணம்ய த்ரி தேசாஸ்தாஹ. இப்படி இருக்கக்கூடிய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவர்கள் பெருமாள் தேவித்தவர்கள் ஹாய் பிரயயுஸ்வாமி திஷ்ஞானி சதக்ரது புரோகமாக. இந்திரன் முதலியதான அத்தனை தேவர்களுமே, அவனை முன்னிட்டு கொண்டவர்களான அத்தனை தேவர்களுமே தங்கள் தங்கள் வந்த வழியிலே போய் சேர்ந்தார்கள்.
பகவானபி சர்வாத்மா தன்மயத்வேன தோஷிதா கத்வா த்ருவமு வாசேதம் சதுர் புஜ வபுர் ஹரிஹி. பெருமாள் நான்கு திருக்கோள்களை கொண்டவனாய் ஒவ்வொரு திருக்கோளும் அழகுக்கு இருப்பிடமாய் காண்டகுத்தோள் அண்ணல் அப்படின்னு சொல்லத்தக்கதாய் உன்னதமாய் உயரமாய் அழகாய் வலிமையாய் உருண்டு திரண்டதாய் இருக்கக்கூடிய யாதொரு நான்கு திருக்கரங்கள் உண்டோ அந்த திருக்கரங்களோடைய கூடியவனான பெருமாள் த்ருவம் புவா செய்தம் அவுத்தான பா என்னன்னு சொன்ன த்ருவனை பார்த்து பெருமாள் இப்படிப்பட்டதான திருத்தோள்களை கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் சாதிக்கிறார். ஸ்ரீ பகவான் உவாச்சா அவுத்தான பாதே பத்ரந்தே தபசா பரிதோஷிதா. ஹே அவுத்தான பாதியே, உத்தான பாதி பிள்ளையே, உன்னுடைய தபஸினாலே நான் மகிழ்ந்தேன். வரதோகம் அனுப்பிராப்தோ வரம் வரைய சுப்ரதா. உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேளு, நான் சுப்ரீதமா சந்தோஷமா நான் இதை கொடுக்குறேன். இந்த வரத்தை வரம் வரைய சுப்ரதா, ஒரு வரத்தை கேளுடப்பான்னு பெருமாள் அவன்கிட்ட கேட்கிற. பாஹ்யார்ச்சனிரபேக்ஷந்தே மயி சித்தம் யதாஹிதம் துஷ்டோகம் பவதஸ்தேன தத்ருணீஷ்வரம் பரம். பாஹ்யார்ச்சனிரபேக்ஷம், யாரெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களிலே ஆஸ்தையற்றவர்களாய் தன்மயத்வேன தோஷிதாக எம்பெருமானே எல்லாம்ங்கிறதாக அவனிடத்திலே ஒன்றிய மனசினாலே போனவர்களாய் இருக்காடோ அவள்லாம் தங்கள் தங்களினுடைய உத்கிருஷ்டமானதான இடத்தை நிச்சயமாக அடைவார்கள். வரதோகம் அனுப்பிராப்தோ வரம் வரைய சுப்ரதா, நான் உனக்கு வரம் கொடுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், என்ன வரம் வேணுமோ அதை கேள்வி அப்பான்னு அந்த குழந்தைய சொன்னார். பாக்கியார்த்த நிரபேட்சம் தே மயி சித்தம் யதாஹிதம், உன்னுடைய மனசானது எப்போ மற்ற இந்திரியங்கள் மற்ற விஷயங்களிலிருந்து ஒதுங்கி போனதாய் என்னிடத்திலேயே நிலை நிறுத்த பெற்றதோ துஷ்டோகம் பவதஸ்தேன சத்ருணீஸ்வரம் பரம், அதனால நான் மகிழ்ந்திருக்கிறேன். அதனால இந்த மகிழ்ச்சி இருக்கிற பொழுது உனக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்டுக்கொள்வாயாகன்னு பெருமாள் தேவதைகளை பார்த்து சொல்ற, அதான் குழந்தைய பார்த்து சொல்ற. இப்போ அந்த குழந்தை சொல்லணும், ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பராசராக பிரணஷுத்வேத்தம் கதித்தம் தஸ்ய தேவதேவஸ்ய பாலகாஹ உன்மீலிதாட்சோ ததுஷே தியான திருஷ்டம் ஹரிம் புனாஹ. இப்படி அந்த கதித்தம் தஸ்ய தேவதேவஸ்ய பாலகாஹ, பெருமாளினுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டவனான அந்த குழந்தை உன்மீலிதாட்சோ த்ருவன் உன்மீலிதாட்சோ ததுஷே கண்ணை திறந்து பார்த்தான். உன்மீலிதாட்சோ ததுஷே தியான திருஷ்டம் ஹரிம் புராஹ, தான் எந்த தேவத்தைய ஹிருதயத்துல வைத்து கொண்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த அந்த தேவத்தையானது இப்போ எதிர இருக்கிறத பார்க்கிறான். அப்புறம் சங்க சக்கர கதா ஷாருங்க வராசிதரமச்சுதம் கிரீட்டினம் சமாலோக்கிய ஜகாம சிரசா மஹீம். பெருமாள் பஞ்சாயுதங்களோட கூடியவனாய் கிரீட்டத்தோட, கிரீட்டம்ங்கிறது பாரம்ய லட்சணம், அது சக்கர மண்டலாதிபதியான சக்கரவர்த்திக்கு தான் கிரீட்டம் இருக்கும். அவன்கிட்ட வரும்போது மற்றவர்கள் தர தலையா கிரீட்டம் இல்லாம தானே பண்றான். அதனால சங்க சக்கர கதா ஷாருங்க வர அசி தரம் அச்சுதம், அது இவைகளோட ஆயுதங்களான இவைகளோட கூட அசி கத்தியையும் எடுத்துட்டு வந்திருக்கக்கூடியதான, அதாவது பெருமாள் பஞ்சாயுதங்கள் இப்படி பஞ்சாயுத தரனாய் ஏழு இருக்கக்கூடியதான எம்பெருமான் கிரீட்டினும் அதாவது பிராதான்ய பிராத்தமிய உத்கிருஷ்டமானதானவன்கிறதான லட்சணம் கிரீட்டம் தான். அப்படி கிரீட்டினம் சமாலோக்கி ஜகாம சிரசா மஹீம், பிறகு அந்த மாதிரி பெருமாளை சேவித்து அவன் பூமியிலே விழுந்து சேவித்தான். அப்புறம் என்ன, 56 ரோமாஞ்சிதாங்க சஹசா சாத்வசம் பரமம் கதாஹ ஸ்தவாய தேவதேவஸ்ய சசக்ரே மானசம் த்ருவாஹ. த்ருவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஆரம்பித்தான். எதிர்ற பெருமாள் எழுதியிருக்கார் சங்க சக்கராதிகளோட கூட தான் பரமாத்மாங்கிறதுக்கான எல்லா லட்சணங்களோடையும் கூட
ஏமாத்து அம்மா வந்த மாதிரி ஏமாத்து தேவதை ஏமாத்து பெருமாள் வந்திருக்காருங்கிறதெல்லாம் இல்லாத முறையில பரமாத்ம லட்சண பரிபூர்த்தம் பரிபூர்த்தியோட கூட வந்தான். அதை பார்த்து இந்த குழந்தைக்கு ரொம்பவும் ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான், மயிர்கூச்செறிதல் ஏற்பட்டுதான், ரொம்பவும் பரபரப்புல என்ன பண்ணறதுன்னு தெரியல. எதிர்பார்க்காத ஒரு வேளையில பெருமாள் எழுதி இருக்கார் அப்படின்னா, அதனால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக ஸ்தவாய தேவதேவஸ்ய சசக்ரே மானசம் த்ருவாஹா, பெருமாளை ஸ்தவம் பண்றதுல ஸ்தோத்திரம் பண்றதிலே மனசை செலுத்தினான். கிம் வதாமி ஸ்துதாவஸ்ய கேனோக்தேனாஸ்ய சம்ஸ்துதிஹி இத்யாகுலமதிர் தேவம் தமேவ சரணம் யயௌ. இந்த பெருமாள்கிட்ட நான் என்ன வேண சொல்லுவேன், என்ன வேண ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்னென்ன விதமானதான ஸ்தோத்த ஸ்லோகங்களால் அவரை கொண்டாடுவேன் என்றெல்லாம் பல வகைப்பட்டதான வித்யாகுல மதிர் தேவம், இப்படி கவலைப்பட்டிருக்கக்கூடிய புத்தியை உடையவனாய் தேவமாகிற அந்த பரமாத்மாவையே சரணமாக அடைந்தான். அதாவது பெருமாள் மோட்சம் கொடுக்கக்கூடியவன், அந்த மோட்ச பிரதாத்தாவான ஹரிய பெருமாளை ஸ்தோத்திர புரஸ்தரனாய் த்ருவன் சரணம் அடைந்தான். அப்போ என்ன சொல்றான், ஸ்தோத்திரம்னு சொன்னீங்களே அந்த த்ருவன் என்ன ஸ்தோத்திரம் சொன்னான் அப்படிங்கிறார். த்ருவ உவாச்சா பகவான் யதிமே தோஷம் தபசா பரமம் கதாஹ ஸ்தோதும் த்வாம் அஹம் இச்சாமி தத்ர பிரஜாம் பிரயச்சமே. குழந்தை எப்படி கேட்கறது பாருங்க, அதாவது ஒருவேளை உனக்கு என் பேர்ல சந்தோஷம் ஏற்பட்டு எனக்கு வரம் கொடுப்பாயே ஆகில், பகவான் எரிமே தோஷம் தபசா பரமம் கதா பகவானான் என்னுடைய தபஸினாலே மிக்க மகிழ்ச்சி அடைவானே ஆகில் அடைந்திருப்பானே ஆகில், எனக்கு என்ன வரம் வேணும்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதற்குரியதான சரியானதான பிரஜையை நீ கொடுத்து அனுகிரகம் பண்ணணும். ஸ்தோத்தும் துவாமஹம் இச்சாமி, நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு விரும்புறேன். தத்ர பிரஜாம் பிரயச்சமே, அங்கு எனக்கு பிரஜையை கொடுக்கணும், ஸ்தோத்திரம் பண்றதுக்கானதான அறிவை ஞானத்தை பதங்களை ஞான அர்த்தத்தோடு கூடியதான பதங்களை விலட்சணமானதான அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடியதான பதங்களை கோர்வையா இருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்தை நீரே எனக்கு அனுகிரகிக்கணும்னு சொன்னான். பிரம்மாத்யைர் வேத தத்துவஜ்ஞைஹி ஞாயதே யஸ்ய நோகதிஹி தம் த்வாம் கதம் அஹம் தேவஸ்தோத்தும் சக்னோமி பாலகாஹ. எந்த எம்பெருமானை பிரம்மா முதலியதான வேதர் தேவதைகளும் பல வகைப்பட்டதான தத்துவஜர்களும் இன்னும் எத்தனையோ விதமானவாளும் கூட நியாயத்தேயசியனோ கதி, யாருடைய கதி யாருடையதான விஷயங்கள் அறியப்பட மாட்டாதனவோ அப்படிப்பட்டதான உன்னை முழுவதுமாக நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்படின்னர். எந்த எம்பெருமானுடையதான வடிவமாகட்டும் குணமாகட்டும் கீர்த்தியாகட்டும் கானம் பண்றதிலே பிரம்மா முதலியவர்கள் எல்லாம் கூட கைவாங்கி போய்விடுவார்களோ அப்படிப்பட்டதான உண்மை உங்களுடையதான விஷயத்திலே ஸ்தோத்திரத்தை நான் எப்படி பண்ணுவேன். ஸ்வத்பக்தி பிரபணம் ஹேதத் பரமேஸ்வரத்தே மனாஹா பரமேஸ்வரமே மனாஹா ஸ்தோத்தும் காமயதே விஷ்ணு தத்ர பிரஜாம் பிரயச்சமே. என்னுடையதான புத்தியானது ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணணும்னு விரும்புறது, அதற்காக நீ எனக்கு புத்தியை அருள வேண்டும். ஸ்தோத்தும் காமயத்தே, என்னுடைய மனசு ஸ்தோத்தும் காமயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு விரும்புகின்றது. தத்ர புத்திம் பிரயச்சமே, எனக்கு அந்த விஷயத்துல புத்தியை கொடுப்பாயாக அப்படின்னா. ஸ்ரீபராசராக பெருமாள் என்ன பண்ணார், சங்க பிராந்தேன கோவிந்த ஸ்தம்ப ஸ்பரிஷ கிருதாஞ்சலி புத்தான பாதத்தனயம் திஜவரிய ஜகத்பதி. ஹோ மைத்ரேயரே, திஜவரியா மிகச்சிறந்த மைத்ரேயரே, அந்த ஜகத்பதியான சர்வகாரண வஸ்துவான பரமாத்மாவான ஸ்ரீயப்பதியானதான எம்பெருமான் இந்த குழந்தை சொன்ன மாதிரி அந்த ஸ்தோத்திரம் பண்ணுவதற்குரியதாக தன்னுடைய சங்க பிராந்தத்தினால தன்னுடைய சங்கத்தினுடையதான நுனியினால அவனை கீறினாரா. சங்க பிராந்தேன கோவிந்த ஸ்தம்ப ஸ்பர்ஷ கிருதாஞ்சலியும், இப்படி கைகூப்பி இருக்கக்கூடிய குழந்தைய அப்படி கன்னத்துல தன்னுடைய கன்னத்துல அவனுடைய கன்னத்துல தன்னுடைய சங்கத்தினால ஒரு இழுப்பு இழுத்தார், ஒரு பெருமை அப்படி தொட்டாராம் பஸ்பர்ஷ. ததோ
उत्थानपादतनयम् द्विजवर्यजगत्पतिः अथ प्रसन्नवदनाः सक्षणान्नृपनन्दन तुष्टावप्रणतो भूत्वा भूतधातारमच्युतम். அப்படி பெருமாள் தன்னுடையதான சங்கத்தினுடைய நுனியினால் அவனை தொட்டவுடனே அந்த குழந்தைக்கு ரொம்பவும் அத்தியுதமானதான ஜானம் பீரிட்டு வந்தது. பிரசன்னவதனா சக்ஷனான் நிருபநந்தனா அந்த குழந்தை துட்டாவ பிரணதோ பூத்வா ஸ்தோத்திரத்தை பிரணதோ பூத்வா வணக்கத்தோடு கூடியதாய் பூததாதாரம் அச்சுதம் துஷ்டாவ சர்வ பிராணிகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியதான எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணான். என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ணான், பஸ்பரிஷ சங்கர் அந்த பெருமாள் தன்னுடைய ஞானத்தினுடைய ஆகாரமா இருக்கக்கூடிய வெளுப்பானதான அந்த சங்கத்தை அவனுடையதான கண்டத்துல அப்படி வச்சார். உடனே அந்த குழந்தைக்கு ஸ்தோத்திரம் வந்துதான். ரொம்ப பிரசித்தமானது அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கட்டம். அப்ப ஸ்ரீ பராசராக अथ प्रसन्नवदनः सक्षणान्नृपनन्दनस्तुष्टाप प्रणतो भूत्वा भूतधातारमच्युतम् பெருமாளா அந்த குழந்தை ஸ்தோத்திரம் பண்றான் அப்படின்னர். இப்போ அந்த குழந்தை நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மற்றவா ஸ்தோத்திரம் பண்றதும் அந்த குழந்தை ஸ்தோத்திரம் பண்றதும் ஒண்ணும் இல்லை. ஏன்னா மற்றவாள்லாம் இந்திராதி தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணா, பூமி பிரபிருத்திகள் ஸ்தோத்திரம் பண்ணா, ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணா, இன்னும் எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விதமான ஸ்தோத்திரங்களை பெருமாள் விஷயத்துல பண்றாள். ஆனா அதுவும் இதுவும் ஒரு விதத்துல விலட்சணமானது இது. ஏன்னா அவள் எல்லாம் ஏதோ ஒருத்த கேட்டிருப்பா, வயசானவா, ஏதோ ஒரு விஷயத்துல கேட்டிருப்பா, அல்லது கேட்கலன்னா கூட ஆச்சாரியக்கா ஆச்சாரியனை போய் அடைந்து படிச்சிருப்பா, அந்த மாதிரி ஏதோ ஒரு சௌகரியம் இருக்குது. ஆனா இந்த குழந்தை அப்படியே பேச ஆரம்பிக்கிறதா, அதுதான் பரமாச்சரியமா. துஷ்டாவ பிரணதோ பூத்வா பூத தாத்தாஹரம் அச்சுதம், அத்தனை பூதங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியதான அச்சுதனான எம்பெருமானை இந்த குழந்தை பேச ஆரம்பித்து புகழ ஆரம்பித்தது. இப்போ த்ருவன் ஸ்தோத்திரம், அதாவது த்ருவ கிருத பகவத் ஸ்துதிஹி, த்ருவன் பண்ணியிருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்தோத்திரம்ங்கிறது தான் இப்ப வரப்போறது. என்ன கம்பீரமானதான அர்த்தங்களை எல்லாம் கொண்டது. த்ருவ உவாச்ச பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச பூதாதிராதி பிரகிருத்திர் எஸ்ய ரூபம் நதோ ஸ்மிதிந்தம். எல்லா விதமானதான பூதங்கள், பஞ்சபூதாத்மகமானது இந்த லோகமே எல்லாமே, அப்படி சர்வ பிராணிகளுக்கும் ஆதார பூதமா இருக்கக்கூடியதான இந்த பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களினுடைய என்னென்ன, பூமி ராபோ நலோ வாயு கம், பூமி ஆபாஹா ஜலம், அனலஹா பூமி ராபோ நலோ வாயு, வாயு அனலஹான அக்னி, வாயு கம், இப்ப இந்த பஞ்சபூதம் ஆச்சு, கம்னா ஆகாசம், மனோ புத்தி ரேவச்ச, அதற்கு மேல மனஸ், அதுக்கு மேல புத்தி, பூதாதிராதி பிரகிருதி பூதாதியானதான அகங்காரமும் ஆதி பிரகிருதியான மூல பிரகிருதியும் எந்த எம்பெருமானிடத்திலே நிலை பெற்று இருக்கின்றனவோ, எந்த எம்பெருமானாலே தாங்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த உண்மை நான் சேவிக்கின்றேன். குழந்தை சொல்றான், பூதாதிராதி பிரகிருதி எஸ்ய ரூபம் ந தோஸ்மிதம் சுத்த சூக சுத்த சூக்ஷ்மோகில வியாபி பிரதானாத் பரத புமான் எஸ்ய ரூபம் நமஸ்தஸ்மை புருஷாய குணாத்மனே. பரம புருஷனாகியதான குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமா இருக்கக்கூடிய உமக்கு அஞ்சலிகள், உமை சேவிக்கிறேன். ஏன் சுத்த சூக்ஷ்ம சுத்த சூக்மோ அகில வியாபி, சுத்தா சூக்மா அகில வியாபி, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியதாய், அப்படி பரவினா கூட எதுல போய் சேர்ந்திருக்கிறதோ அதனுடைய தோஷம் இதன் பேரிலே வராததாய் சுத்தமாய் ஸ்ரீசகிதமாய் இருக்கக்கூடியதான இந்த பெருமாளை இந்த குழந்தை பேசுறான். பிரதானாத் பரத குமான் எஸ்ய ரூபம் நமஸ்தஸ்மை, ரூபம் பெருமாளுக்கு இருக்கக்கூடியது பிரகிருதி, அந்த பிரகிருதிக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடியதான மகத்து அகங்காரங்கள் எல்லாம், அந்த மாதிரி எந்த எம்பெருமான் இந்த பிரதானங்களுக்கும் மேம்பட்டவனாய், பிரதானத்திற்கும் மேம்பட்டவனாய்,
மற்ற விஷயங்களுக்கெல்லாமும் மேம்பட்டவனாய் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத உத்கிருஷ்டமானதான தன்மையிலே இருக்கக்கூடியவனாய் இருக்கானோ நமஸ்தஸ்மை புருஷாய குணாத்மனே, அப்படிப்பட்டதான சகல குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடியதான எம்பெருமானுக்கு நமஹா, எம்பெருமான் ஆகிற உமக்கு நமஹா. சர்வ ஆயுதங்களையும் கொண்டு இந்த சின்ன குழந்தை தானேங்கிறதுக்காக இல்லாமல் உமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திவ்ய தேஜஸோ வந்து அந்த தேஜஸையும் இந்த குழந்தை கிட்ட கொடுத்து அந்த குழந்தையினால் அந்த ஸ்தோத்திரத்தை வாங்கிண்டு சந்தோஷப்படக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவன் சொல்றான், பிரபத்தே சரணம் சுத்தம் துவத்ரூபம் பரமேஸ்வரா. நீ எப்படிப்பட்டவன், பூதாதீனாம் சமஸ்தானாம் கந்தாதீனாம் சாஸ்வதாஹ சாஸ்வதாஹ புத்தியாதீனாம் பிரதானஸ்ய புருஷஸ்ய சயப்பராஹ. பிரதானம் புருஷன், புத்தியாதி தத்துவங்கள், கந்தாதிகள், கந்தாதிகள் எல்லாம் அந்த வாசனை முதலியவைகள், இதெல்லாம் குணங்கள். இப்படி குணங்கள் என்ன, புத்தியாதி தத்துவங்கள் என்ன, பிரதான தத்துவம் என்ன, அதற்கு மேம்பட்ட புருஷ தத்துவம் என்ன, இது எல்லாவற்றிற்கும் பராஹா, பரமாக இருக்கக்கூடியவன் நீ இதுதாங்கிறது இல்லை, அவைகளுக்கும் மேம்பட்டவன். அப்படிப்பட்டதான எல்லாவற்றிற்கும் பூதாதீனாம் சமஸ்தானாம், பூதாதிகள் அப்படின்னு அகங்கா இது பூதாதி அது என்னது இந்திரியங்கள், அவைகளினுடைய செயல்பாடுகள், இந்திரியங்களினுடையதான விஷயங்கள், இது எல்லாமே அந்த அந்த கணக்குல தான் வருது. அப்போ அத்தனைப்பட்டிருக்கக்கூடியதான வஸ்துக்கள், அதாவது குணங்கள், ருச்சி இனிப்பு மதுரம் முதலியதான குணங்கள், அதே மாதிரி புத்தியாதி தத்துவங்கள், அதுக்கும் மேம்பட்டதான பிரதானம், இதற்கும் மேம்பட்டவனான உனக்கு பராஹா, உனக்கு நமஸ்காரங்கள். எல்லாத்துக்குமே பூமியில பிரதானமா சொல்லக்கூடியது பிரதானம்னா பிரதானத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரங்கள். தம் பிரம்மபூதமாத்மானம் அசேஷ ஜகத பதிம் பிரபத்தே சரணம் சுத்தம் துவத்ரூபம் பரமேஸ்வரா. ஹே எம்பெருமானே, உன்னை நான் அடைகிறேன். எப்படி பிரபத்தே சரணம் சுத்தம், உன்னுடைய திருவடியை நான் சுத்தமானதாய் எப்பொழுதுமே சரணமா இருக்கக்கூடியதான அனைத்து பேருக்கும் அந்த திருவடிகளை நான் பிரபத்தி அடைகின்றேன். எப்படி பிரம்மபூத்த மகாத்மானம் அசேஷ ஜகதஸ்பதிம், அசேஷ ஜகத்திற்கும் நாசனாய் பிரம்ம பரமாத்மாவாக ஸ்வயம் இருக்கக்கூடியதான எம்பெருமான், அந்த எம்பெருமானையே நான் சரணமாக படிக்கின்றேன், சரணமாக அடைகின்றேன். பரமேஸ்வரனான எம்பெருமானே, நீ துவத்ரூபம் பரமேஸ்வர, உன்னுடையதான இந்த ரூபத்தை நான் சரணமாக பற்றுகின்றேன். எனக்கு ஒரே ஒரு ரூபத்துலதான் வரணும் அப்படிங்கிறது இல்லையா நிர்பந்தம். பெருமாள் ஒருத்தன் இருந்தான்னா போறோம் அப்படிங்கிறோம். அந்த பெருமாளை ஸ்தாபித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஸ்லோகத்துலதான் பெருமாள் இருக்காங்கிறத தெரிவித்து கொடுக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள், அந்த மாதிரியானதான ஸ்லோகங்களுக்கும் மேல அந்த பெருமாள் உணரப்படுகின்றான். அந்த உணர்த்தக்கூடியதான பரம புத்தி ஞானம், அதை கொண்டிருக்கக்கூடியதான என்னென்ன விதமானதான ரிஷிகள் முதலியவர்கள் உண்டோ, அப்படிப்பட்டதான ரிஷிகளை உள்ளடக்கியதான யாதொரு ஜகத்து உண்டோ, அந்த ஜகத்துக்கு பதியானவன். ஸ்தோத்திரமும் அவனே, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவனும் அவனே, ஸ்துதியும் அவனே, அந்த ஸ்துதியினுடையதான ரூபமா இருக்கக்கூடிய அக்ஷரங்களும் அவனே. அப்படி எல்லா வஸ்துக்களிலேயும் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும், எல்லா தன்மைகளையும் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலேயும், அது இல்லாத காலம், இல்லாத வேலை, இல்லாத இடம்னு ஒண்ணு இல்லாத காரணத்தினால பிரம்மபூதமாய் எல்லாவற்றிற்கும் காரணபூதமாய் இருக்கக்கூடியதான உன்னுடைய ரூபத்துல இருக்கக்கூடியதை, அதாவது உன்னுடைய ரூபத்தை, உன்னுடையதான வடிவத்தை நான் சரணமாக பற்றுகின்றேன். இப்போ நீ எந்த ரூபத்துல வந்து சரணம் கொடுத்தால், அதாவது அனுகிரகம் பண்ணாலும் நான் அதை படித்துக் கொள்கிறேன்னு அர்த்தம். எங்களுக்கு நிர்பந்தம் இல்லை, எனக்கு ராமன் ரூபத்துலதான் வந்து சேவதாதிக்கணும்னு சொல்லல. கிருஷ்ணனாகவே இருந்தாலும், ராமனாகவே இருந்தாலும் கூட அது கிருஷ்ணனாக மாறணும் எனக்காகன்னு கவிகள் எல்லாம் கேட்கிறார். அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வேண்டும் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது.
நீர் உம்முடையதான இந்த ரூபமே சாஸ்வதமானது, சுத்தமானது. அந்த ரூபத்தை அடைகிறோம். அந்த ரூபம் எப்படிப்பட்டதுன்னா சத்காரா லோகத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. அத்தனை லோகத்திற்கும் தலைவனாக நீர் விளங்குகின்றீர். அப்படி இமையோர் தலைவன், அசித்வஸ்துக்கள் அனைத்திற்கும் தலைவன், அத்தனை விதமானதான சிதச்சிதாத்மக பிரபஞ்ச சர்வ வியாபியானதான எம்பெருமானினுடையதான தன்மையை கொண்டிருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டதான உண்மை நாங்கள் சேவிக்கின்றோம். கிரத்வாத் பிரம்மணத்வாச்ச யத்ரூபம் பிரம்ம சங்கீதம் தஸ்மை நமஸ்தே சர்வாத்ம சர்வாத்மன் யோகி சிந்திய விகா யோகி சிந்தியா விகாரினே. பெருமாளுக்கு விகாரமே இல்லை, விகார ரஹிதன், மாற்றங்கள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லாதவன். அதனால நமஸ்தஸ்மை நமஸ்தே தஸ்மை தஸ்மை நமஸ்தே, அப்படிப்பட்டதான உனக்கு நமஸ்காரங்கள். சர்வாத்மன் யோக சர்வாத்மன் யோகி சிந்தியவிகா சிந்தியா விகாரினே. பல வகைப்பட்டதான யோகிகளாலேயும் அடியப்பட மாட்டாததான உத்கிருஷ்டமானதான ஞானத்தை கொண்டிருக்கக்கூடியதான உமக்கு நாங்கள் சேவையை செய்கிறோம். ஏன்னா நீர் பிரம்மம், பிரம்மத்திற்குரியதான சகல லட்சணங்களும் போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. பிரம்மம்னா என்னன்னு நிஷ்கிருத்தி இது நிருப்திய சொல்ற. பிரம்ம அப்படின்னா பெருசா இருப்பது, அனோரணியான் மகதோ மகியான், எது பெருசோ அதை காட்டுல பெருசு இந்த மகத்து தான். இது இந்த மகத்தானதான விஷயமாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் தான். அதாவது பிரம்ம தத்துவம்னா எம்பெருமா. அப்படிப்பட்டதான உமக்கு பிரம்ம பிருகத்வாத் பிரம்மணத்வாச்ச யத்ரூபம் பிரம்ம சங்கீதம், உம்முடையதான எந்த ஒரு ரூபமானது பரமாத்ம லட்சணங்களை கொண்டதாக இருக்குமோ அந்த ரூபத்தோட கூட உங்களை சேவிக்கின்றோம். தஸ்மை நமஸ்தே சர்வாத்மன் யோகி சிந்தியா விகாரினே. யோகி சிந்தியா அவிகாரினே, யோகிகளாலே கூட எண்ணி பார்க்க மாட்டாத அளவுக்கு பல வகைப்பட்டதான உத்கிருஷ்ட தன்மையை கொண்டதான உனக்கு எங்களினுடையதான சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சஹசிர சீர்ஷா புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத் சர்வ வியாபி பாவ சர்வ வியாபி புவ ஸ்பர்ஷாத் அத்தியதிஷ்ட தசாங்குலம். வேதத்தை அப்படியே காண்பிக்கிறார், அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு சொல்றத காண்பிக்கிறார் இந்த பெருமாள். சஹசிர சீர்ஷாஹ புருஷாஹ, பத்தாயிரம் தலைகளை, சஹசிர சீர்ஷ ஆயிரம் தலைகளை கொண்டதா இருக்கான். பிரம்ம சீர்ஷாஹ புருஷ சஹசிராட்ச சஹசிரபாத், தங்களத்திலேயே இந்திரனையும் மன்மதனையும் வைத்துக் கொண்டவர். அதாவது இந்திராதி தேவதைகளுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், இந்திராதி தேவதைகளினுடைய ரூபமாக இருக்கக்கூடியவன். இந்திராதி தேவதைகள் எல்லாம் இவனுடையதான அம்சபூத்தர்கள். அதனால சர்வ வியாபி சுத்த ஸ்பர் புவஸ்பர்ஷாத் அத்தியதிஷ்ட தசாங்குலம். ஆனா அவனுடையதான திருவடி பூமியில படலையா, ஒரு பத்து அடி மேல இருந்தான். தான் சாதாரணமா பிறரை போன்றவன் அல்லன்னு காண்பிக்கிறதுக்காக தன்னுடைய திருவடிய பூமியை ஒரு அங்குலத்துக்கு மேல வச்சிருந்தான். யத்பூதம் யச்ச பவ்யம் புருஷோத்தம சக்ரு புருஷோத்தம தத் பவான் தத்தோ விராட் ஸ்வராட் சம்ராட் ஸ்வத்தாஹப்யதி புருஷா. ஒன்னும் இருந்தான் இந்த லோகங்கள் எல்லாம் இருக்கின்றன, ஆனா உனக்கே கூட ஒரு அதிபுருஷன் உண்டா தேவதைகள் கேட்கிறார். எத்ரூபம் எச்சவை புண்ணியம், என்ன புண்ணியம் உண்டோ என்ன ரூபங்கள் உண்டோ அது எல்லாமே நீர் தாண்டாப்பா. தத் பவான், நீர் தான் எல்லாமே. அதனுடைய ரூபமாகட்டும் காரிய காரணங்கள் என்னவானாலும் அர்த்தம், அது எல்லாத்துக்கும் காரணம் நீர் தான். தத்தோ விராட், அப்படிப்பட்டதான உன்னுடையதான ரூபத்திலிருந்து எதத்புதம் சர்வ வியாபி புவஸ்பர்ஷாஹ தத்யதிஷ்டதசாங்குலம் எத்ரூபம் எச்சதே யச்சவை பவ்யம் புருஷோத்தம யத்தத் பவான் தத்தோ விராட் ஸ்வராட் சம்ராட் தத்தச்சாப்பி அதிபூருஷாஹ. நீ எல்லாவற்றிற்கும் அதிபூருஷனாக இருக்கின்றாய். உன்னாலேதான் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சரி சமுதிராதிகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காரணத்தினாலே விராட் ரூபனாய் பிருகதாகாரனாய் நீயான நீயாகவே இருக்கக்கூடிய பரமாத்ம தன்மையை விட்டுவிட்டு தன்னுடைய தன்மையில வந்திருக்கக்கூடியதான உனக்கு நமஸ்காரங்கள்.
अत्यरिच्यतसोधश्च त्रियगूर्ध्वं न संशयः अत्यरिच्यतसोधश्च त्रियगूर्ध्वं च वैभुवः त्वत्तो विश्वमिदं जाहतं त्वत्तो भूतं भविष्यति. உன்னாலதான் இந்த லோகங்களெல்லாம் தாங்கப்பெற்றிருக்கின்றன. தத்தோ பூதம் பவிஷ்யதி, ஏற்கனவே இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் என்னென்ன பூதங்கள் உண்டோ, பூதங்கள்னா இந்த இடத்துல பூதம்னா முற்காலத்துல நடந்ததுன்னு அர்த்தம், பஞ்சபூதம்ங்கிற அர்த்தத்துல சொல்லல. அப்போ என்ன பூதமானது, பூதம் யச்ச பவ்யம் அப்படியே பூதமானது என்னது புருஷ சூக்தத்தினுடைய அர்த்தத்தை காண்பிச்சுட்டு இருக்கார். சஹசிராட்ச சாஸ்திரபாத்திரம் வந்தது. இப்ப எத் பூதயச்ச பவ்யம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். எல்லாமே அத்தியரிச்ச சோதஸ்ட அந்த பூமிக்கு மேல கால வைக்காமல் மேல இருக்கக்கூடிய யாதொரு பரமாத்மா உண்டோ அவன் பூமியை திரிய கூர்துவம் அதஸ்ட எல்லா புறங்களிலேயுமே அத்தியரிச்சத்தை தாண்டி வளர்ந்து இருக்கிறான். அப்படிப்பட்டதான துவத்தோ விஸ்வமிதம் ஜாத்தம், அப்படிப்பட்டதான ஒன்னிடமிருந்துதான் இந்த லோகம் தோன்றி இருக்கின்றது. வெறுமை அது தோன்றுவதில்லை. நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற சொல்ற கணக்குல அங்க பரமாத்மாவை என்னென்ன சொல்லித்தோ, இப்ப வந்து சஹசிர சீருஷா புருஷா, சஹசிர சீருஷா பிரதமாந்தம், சஹசிராட்சா சஹசிரபாத், இது மூணு பிரதமாந்தம். அதனால அந்த அந்த பிரதமா விபக்தியில இருக்கக்கூடியதான யாதொரு பரமாத்ம ஸ்வரூபம் உண்டோ அந்த பிரதமாந்த ஸ்வரூபத்தை நாங்கள் சேவிக்கின்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தாவா இருக்குன்னு அர்த்தம். பிரதமாந்தத்துல இருந்தா அதுக்கு கர்த்தான்னு அர்த்தம், திவிதியாந்தத்துல இருந்தா கர்மான்னு அர்த்தம். இப்ப சர்வ ஜகத் கர்த்தாவாக இருக்கக்கூடியதான, அதனாலதான் சத்ரூபாரிணாந்த சர்வபூதமிதம் ஜகத் தத்தோ யஜ்ஞர்வகுதா புருஷாதாஜ்யம் பசுர்த்விதா. ஒன்னிடந்துதான் எல்லாமே வந்திருக்கு. தத்ரூபாரிணாந்தா திரியக்கு ஊர்துவம், இந்த கீழே வளரக்கூடியது மேல் நோக்கி வளரக்கூடியது இது எல்லாமே ஒன்னிடமிருந்துதான் வந்திருக்குன்னு கீழ் ஸ்லோகத்துல காண்பித்தவர். உன்னுடைய ரூபத்துல இருக்கக்கூடியதாகத்தான் இந்த லோகமானது இருக்கிறது. இந்த லோகத்துல ஒன் ரூபத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம், பெருமாள் வியாபிக்காத ஒரு இடம் இல்லை. தத்தோ யஜ்ஞாக யாகம் ஒன்னிடமிருந்துதான், சர்வகுதாக இது எல்லாமே வேதத்துல சஹசிராட்ச சஹசிரபாதுல வரிசையா வருது. புருஷதாஜ்யம் பசுர்த்விதா, புருஷதாஜ்யம் யாகத்திற்கு வேண்டியதான புரோடாசாதி திரவிய விசேஷங்கள், ஆஜ்ய விசேஷங்கள், இது இவைகள் எல்லாம் இல்லையானா இன்னும் எந்தெந்த யாகத்துல என்னென்னென்ன விதமானதான ஹவிசுகள் வேண்டுமோ இது எல்லாமே. அதே மாதிரி பசு யாகத்துக்கு வேண்டியதான யாக பசு, இது எல்லாமே உம்மிடம் இருந்துதான். நீர்தான் யாகத்திற்கு அதிதேவத்தை, உம்மாலேதான் யாகம் ரட்சிக்கப்படுகின்றது, யாககதமான அத்தனை வஸ்துக்களுமே கூட நீர்தான் அப்படின்னு காண்பிக்கிறார். அதுக்கப்புறமா துவத்தோ ருச்சோதசாமானி தத்தந்தாம் ஸ்ரீஜக்னிரே, ரிக்யஜுஸ் முதலியவைகளும் இன்னும் என்னென்ன விதமானதான சந்தஸ்ஸுகள் உண்டோ அவைகளெல்லாம் உன்னிடமிருந்துதான் எம்பெருமானே தோன்றின. தத்தோ யஜும் ஷஜாயந்த தத்தோ ஸ்வாஸ்வைக சைகதோ ததஹ, உன்னிடமிருந்துதான் யஜும்ஷி அஜாயந்த யஜுக்கள் யஜுர் மந்திரங்கள் எல்லாம் தோன்றின. சத்தோஸ்வாஸ்டைகதோதாக, உருடம் இருந்துதான் அத்தனை விதமானதான சத்தோ அஸ்வாக, அத்தனை விதமானதான அஸ்வங்களும் ஏகதோதாக, மகிஷ முதலியதானவைகள் எல்லாம், அதாவது எருது காடை முதலியதெல்லாம் கூட உன்னிடம் இருந்துதான் தோன்றின. அப்படியே இதெல்லாம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். காவஸ்துவத்தாக கோக்களுனிடம் இருந்துதான் சமுத்பூதாஸ்தத்தோஜா அவயோ மிருகாக, குதிரையும் குதிரை மாதிரியாக இருக்கக்கூடியதான இன்னும் எத்தனை விதமானதான அவிகள் உண்டோ அவைகள் எல்லாமே உன்னிடமிருந்துதான் தோன்றின. இந்த லோகத்துல என்னென்ன என்னென்ன விதமானதான பல வகைப்பட்டதான வஸ்துக்கள் ரூபங்களை கொண்டிருக்கக்கூடியவைகளும் உண்டோ அவைகள் எல்லாம் உன்னிடமிருந்துதான் ஜக்னிரே தோன்றின. அது இந்த குழந்தை என்ன சொல்றதுன்னா, நீர்தான் பரமாத்மா, அந்த பரமாத்மாவை சொல்லக்கூடிய சூக்தம் புருஷ சூக்தம்,
அந்த புருஷ சூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அர்த்தங்களை தான் இந்த குழந்தை இப்ப சொல்லிட்டு இருக்கு. காவஸ்துவத்த சமுதூதாஸ்தத்தோஜா அவயோ மிருகாக அஜங்கள் அவயங்கள் காவங்கள் இதெல்லாம் உங்களிடமிருந்து தோன்றின. கௌஹு காவகானாக்க மாடுகள் அப்படின்னு அர்த்தம். தொன்முகாத் பிராமணா பாஹ்வோ தவ க்ஷத்ரமஜாயத, உன்னுடைய வாயிலிருந்து பிராமணர்கள் தோன்றினார்கள், உன்னுடைய தோளிலிருந்து ராஜன்யர்கள் அதாவது க்ஷத்ரியர்கள் தோன்றினார்கள். வைஷ்யா தவோருஜா சூத்ராஹ தவ பத்யாம் சமுத்கதாக, தொடையிலிருந்து வைஷ்யர்களும் திருவடியிலிருந்து இதராலும் தோன்றினார்கள். தொன்முகாத் பிராமணா தொன்முகாத் பிராமணா பாஹ்வோ தவ க்ஷத்ரமஜாயத, உன்னிடமிருந்துதான் பாஹ்வோ க்ஷத்ரமஜாயத வைஷ்யாஸ்தவோரு தோள்களிலிருந்து இவர்கள் தோள்களிலிருந்து க்ஷத்திரியர்கள், வைஷ்யாஸ்தவோருஜாஹ ஊருக்களிலிருந்து உன்னுடைய தொடைகளிலிருந்து வைஷ்யர்கள், சூத்ராஸ்தவ பத்யாம் சமுத்கதாஹ உன்னுடைய பாதத்திலிருந்து சூத்ரர்கள் தோன்றினார்கள். அக்ஷ்ணோ சூரியோ நில பிராணாத் சந்திரமாமனசஸ்தவ சந்திரமாமனசோ ஜாதா சக்ஷோ சூரியோ ஜாய்தா. அந்த இடம் இப்ப காண்பிக்கிறார். அக்ஷ்ணோ சூரியோ நிலா, உன்னுடைய திருக்கண்களிலிருந்து சூரியன் தோன்றினான், உன்னுடைய பிராணன்களிலிருந்து அனிலா பிராண பிராணா சந்திர சந்திரமாமனசஸ்ததா சந்திரமாக சூரியனானவன் மனசிலிருந்து தோன்றினான். அதனாலதான் ரகு யாகலாபிஷேகத்துல எப்படியானால் லோகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதான சந்திரனானவன் அந்த வம்சத்திலே பெருமாளினுடைய மனசிலிருந்து தோன்றினான். ஏந்தான் ரெண்டுமே ஜகத ஆஹ்லாதனோ ஜக்ஞே மனசஸ்தே சந்திரமாக பரிபாலயித்தவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான் அப்படின்னு அந்த சந்திரன் அவனுடையதான பெருமாளினுடைய தோள்கள் இருந்து தோன்றியது. வைஷ்யாஸ்தவோருஜா சூத்ராஸ்தவ பத்யாம் சமுத்கதாக அக்ஷ்ணோ சூரியோ நில பிராணா சந்திரமா மனசஸ்தவா. அப்படி இவனுடைய மனசிலிருந்து சந்திரமா தோன்றினான். சந்திரமா அப்படின்னா சந்திரனுக்கு பெயர். பிராணோ நசுபரி சுஷிராஞ்சாத்து சுஷிராஜாத்தோ முகாத் அக்னிரஜாயதா, பெருமாளுடைய திருவாயிலிருந்து அக்னியானவன் தோன்றினான், சுவாசக்காற்றாக வேதம் இருந்தான். பிராணான் பிராணோனசு சுஷிராஜாத்தோ முகாத் அக்னிரஜாயதா, முகத்திலிருந்து அக்னி தோன்றினான். நாபிதோ ககனம் தௌஷ்ச பூப்பாதோ எஸ்ய நாபிங்கிறது தான் இந்த அர்த்தத்தை சொல்றது. தௌஷ்ச சிரச சமவர்த்ததா, இப்படி ஒவ்வொன்றுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு விதமானதான வஸ்துக்கள் தோன்றின. திசஸ்ரோத்ராத் க்ஷிதி பத்யாம், திசைகள் காதிலிருந்தும் திருவடியிலிருந்து பூமியும் சர்வம் அபூதிதம் ஜக்ரோத சுமஹானல்பே அதா பீஜே வியவஸ்திதா. பெரிய ஒரு ஆலமரம் ஒரு சின்ன ஒரு விதையில இருக்க மாதிரி அந்த மாதிரி உன்னிடத்துல எல்லாமே இருக்கிறது. நிக்ரோத சுமஹானல்பே யதா பீஜே வியவஸ்திதாஹ சம்யமே விஸ்வமகிலம் பீஜபூதே ததாத்வயி, அப்படித்தான் சம்யமே விஸ்வமகிலம் லோகம் எல்லாத்தையும் நாம பார்க்கலாம். எப்படின்னார், பெருமாள் ரூபத்துல அந்த லோகம் எல்லாத்தையும் பெருமாள் ரூபத்துல பார்க்கலாம் அப்படின்னா, இவைகள் எல்லாம் பெருமாளுக்குள்ளேயும் இருக்கு. எப்படின்னா ஒரு பெரிய மரம் அத்துருண்டு விதைக்குள்ள இருக்கு, அந்த விதை தான் அடுத்த பெரிய மரமா வர மாதிரி. நியக்ரோத சுமஹானல்பே யதா பீஜே வியவஸ்திதாஹ சம்யமே விஸ்வமகிலம் பீஜபூதே ததா சதி யதா ததா துவயி, உன்னிடத்துல இருக்கின்றது. பீஜாதங்குர சம்பூதோ நியக்ரோதஸ்து சமுச்சிரிதாஹ, அந்த பீஜத்திலிருந்து முளை விடுறது அந்த மாதிரி, அதுக்கப்புறமா அது மரமாகிறது அந்த மாதிரி. பீஜபூத்தமானதான நீ உன்னுடையதான அனுகிரகம் அப்படிங்கிற காரணத்தினால அது வளர்றது, அந்த வளர்ந்து ஒரு பெரிய மரமாக ஆகிற மாதிரி எல்லாமே உன்னிடத்துலதான் இருக்கின்றது. நெக்ரோத சுமஹானல்பே
யதா பீஜே வியவஸ்திதாஹ சின்னதம் பெருசுமா இருக்கக்கூடியதான எத்தனை விதமானதான இந்த நெக்ரோத விருட்சம் உண்டோ ஆலமரம் உண்டோ அது எல்லாம் எப்படியானாலும் ஒரு விதைக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி எல்லாமே எம்பெருமானுக்குள்ளே இருக்கின்றது. பீஜாதங்குர சம்பூத்தா நெக்ரோதஸ்து சமுச்சிரிதாஹ விஸ்தாரம் ததா யதா யாஹதி தயா சிருஷ்டம் ததா ஜகத். ஹே பிரம்மா, அதாவது பெருமாளை பார்த்து சொல்றார் துருவன், பீஜாதங்குர சம்பூதா நியக்ரோதஸ்து சமுச்சிதா விஸ்தாரம் ச யதா யாஹதி தயா சிருஷ்டம் ததா ஜகத். அந்த மாதிரி இந்த லோகமானது உன்னாலே படைக்கப்பட்டிருக்கின்றது. யதாஹி அடுத்த உதாரணம் கொடுக்கிறார், யதாஹி கதலீனான்யா ரிணத்வப்பத்ராதத திருஷ்யதே ஏவம் விஸ்வஸ்ய நான்யஸ்துவம் தத்ஸ்தாயி ஈஸ்வர திருஷ்யதே. ஹே எம்பெருமானே, ஒரு கதலி வாழை நான்யா தொப்பத்ராதத திருஷ்யதே. கதலிங்கிறது அதனுடைய தோல் தான், அந்த தோல் தான் அப்படி அது உருண்டு திரண்டு வளர்ந்து வளர்ந்து அந்த மரமாக ஆகிறது. இது தோல் தான்னு நம்ம பாட்டில் பிரித்து 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 போட்டுட்டு இருந்தால் வருஷம் விருட்சமே போயிடும். அப்போ த்வக்பத்ராத்து யதான அந்யா, அந்த தன்னுடைய தோலிலிருந்து எப்படியானால் கதலி வித்தியாசம் இல்லாததோ பிரிவா இல்லாததோ ஏவம் விஸ்வஸ்ய நான்யத்வம் நான்யஸ்துவம் த்வஸ்தா ஈஸ்வர திருஷ்யதே. அந்த மாதிரி நீ லோக பிரிய மாட்டாமல் இருக்கிறாய், அந்த லோகமும் உன்னிடத்துல இருக்கிறது. அந்த கதலி அப்படிங்கிறது வெறும் அந்த வாழைங்கிறது அது வெறும் தோல் தான் தூக்கி தூக்கி போட்டுட்டே இருந்தாக்கா எல்லாம் எங்க பிரிச்சாலும் தோல் தான் இருக்குன்னு தூக்கி போட்டுட்டே இருந்தா. அப்போ அந்த மாதிரி எப்படி கதலியானது இருக்கிறதோ அந்த மாதிரி உன்னையே காரணமாக கொண்டு இந்த லோகங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த லோகத்தை குறித்து நீ அந்த காரிலே இருக்கின்றாய், அதாவது காரணத்திலே இருக்கின்றாய் அப்படின்னர். அந்த ரூபத்திலே இருக்கின்றாய், எப்படிப்பட்டதான ஒரு கதலி தோல் அப்படிங்கிறது தான் விருட்சமோ, அந்த மாதிரி நீதான் இந்த லோகம், உன்னுடைய தன்மையிலிருந்து இந்த பாரானது இல்லை, இந்த லோகமானது இல்லை, வித்தியாசப்பட்டதாய். கிளாதினி சந்தினி சம்வித் த்வையேகா சர்வசம்ஸ்திதௌ கிளாததாப கரீமிஸ்ரா த்வயினோ குணவர்ஜிதே. இந்த லோகத்துல ஆனந்தப்படுத்துவது கஷ்டப்படுவது அப்படி இப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இருக்கு, ஆனா அதெல்லாம் கிளாதாப கரி மிஸ்ரா அதெல்லாம் உன்னோட ஒண்ணு மிஸ்ரமாக இருக்கின்றது, அதெல்லாம் உன்னிடமிருந்து வந்தது, ஆனா நீ எப்படிப்பட்டவன்னா குணவர்ஜிதன். வாஸ்தவத்துல தேவரீருக்கு எந்த விதமானதான குணங்களும் எந்த விதமானதான இந்த குணங்களான தன்மைகளாலே பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும், இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான குணாதிகள் எல்லாம், இப்போ ரூபாதிகளை எல்லாம் காண்பிச்சார், வஸ்துவாதிகளை எல்லாம் வஸ்துவாதிகளை எல்லாம் காண்பிச்சார், அது எல்லாவற்றிற்கும் பெருமாள் காரணமா இருக்கான் அப்படின்னு சொன்னார். எப்படியானா ஒரு சின்ன விதைக்குள்ள அத்தனையும் இருக்கோ அல்லது அப்படிப்பட்டது மறுபடியும் ஒரு விதையில இருந்துதான் கிளம்புறதோ அந்த மாதிரி பெருமாளிடம் இருந்துதான் அத்தனை பெரிய லோகமும் வந்ததுன்னு சொன்னார். அப்ப பெருமாள் வேற அந்த மரம் வேறையா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்படியானால் கதலிக்கு நாம அதனுடையதான தோலையே தான் விருட்சம்னு சொல்றோமோ, வெறும் தோல் தான் தோல் தான் கிழிச்சு 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 போட்டுட்டே இருந்தா எப்படி அது மரம் இருக்குமா, அந்த மாதிரி உன்னை காட்டிலும் விலட்சணமா எதுவும் இல்லாததான ரூபத்துல இந்த லோகமா இந்த லோகமானது இருக்கிறது. அதுக்கப்புறமா இப்ப குணாதிகளை எல்லாம் காண்பிக்கிறார், வாஸ்தவத்துல நீர் குணங்களையோ குணங்களாலே பாதிக்கப்படுகைங்கிறதோ இல்லாதவர், குணங்கள் கொண்டவர், ஆனா குணங்களாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை அடையாதவர். அதனால சர்வசம்ஷ்டிதௌ கிளாததாப கரீமிஸ்ரா தொயினோ குணவர்ஜிதே. குணங்கள் இல்லாதவனாக இருக்கக்கூடிய உன்னிடத்திலே இந்த குணங்கள் இருக்கிறதாக எங்களாலே காணப்படுகின்றது சொல்லப்படுகின்றது. பிருதக் பூதைக பூதாய பூத பூதாயத்தே நமாக, வஸ்துக்களிலிருந்து பிரிந்து இருக்கக்கூடியவனும் பூதங்களிலே இரண்டர கலந்து இருக்கக்கூடியவனும் பூத பூதனும் நீதா, பிருதக் பூதனும் நீதா, அந்த பூதமாகவே இருப்பவனும் நீதான். பூதங்களிலிருந்து வித்தியாசப்பட்டவன் அந்த பூதங்களாகவே இருக்கக்கூடியவன், பூதங்களுக்கும் தலைவனாக இருந்து அவைகளுக்குள்ளே அந்தர்யாமியாக இருப்பவன் எல்லாமே நீதான். பிருஷக் பூதைக பூதாய பூத பூதாய தே நமஹ பிரபூத பூத பூதாய பிரபூத பூத பூதாய. பிரபூத பூதங்கள் பெரிய பெரியதான ரூபங்களை கொண்டிருக்கக்கூடிய பூதங்கள், அவைகளுக்கும் மேம்பட்டு இருக்கக்கூடியதான பூதம். இப்போ ஒரு சின்ன பேனான்னு ஒரு வஸ்து எடுத்துட்டோம்னா அது வந்து பிருத்திவி வஸ்து. இந்த மாதிரியான பல வஸ்துக்கள் சேர்ந்ததுனாக்க
ஒரு ஒரு கனமானதான பிருத்திவி வஸ்துவானது வருகிறது. அந்த பூதத்திலுடைய பூதங்களா இருக்கக்கூடிய இவைகள் அதற்கும் மேம்பட்டவன். அதனால பூதாய பிரபூத பூத பூதாய மிகப்பெரும் வடிவத்திலே இருக்கக்கூடியதான உனக்கு எப்பொழுதுமே நமஸ்காரங்கள். வியக்தம் பிரதான புருஷோ விராட் சம்ராட் ஸ்வராட் ததா விபாவியதேந்த கரணே புருஷேஸ்வக்ஷயோ பவானே. தாங்கள் புருஷர்களுக்குள்ளே அக்ஷயமானவர்கள். தேவரீரும் புருஷன மாதிரி அஷ்ட குணங்களை கொண்டவர் தான். லோகத்தினுடைய நன்மை ஹிதத்துக்கே இருக்கிறவர் தான். அப்படி இருந்தாலும் கூட விபாவியதேந்த கரணே புருஷேஸ்வக்ஷயோ பவான். புருஷர்களுக்குள்ளேயே அக்ஷயனான புருஷனாய் பிரதான புருஷனாய். பிரதான புருஷன்னா எப்படிப்பட்டவன் அப்படின்னா மகா புருஷனாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாட்சாத் பரமாத்மாம்ச பூத்தனாக பார்க்கப்பட வேண்டியதான ஆச்சாரியர்களாகவும் அந்த வஸ்து எல்லாமே நீதான் இருக்கிறாய். வியக்தம் பிரதான புருஷௌ வியக்திகள் பிரதான புருஷங்கள் விராட் சம்ராட் ஸ்வராட் இவைகள் இவைகள் எல்லாம் விபாவியதேந்த கரணே புருஷேஸ்வக்ஷயோ பவான். இப்படி அத்தனை புருஷங்களுக்குள்ளேயும் அக்ஷயாக அழிவில்லாதவனாக தேவரீரே இருக்கின்றீர். சர்வஸ்மின் சர்வபூதஸ்வம் சர்வ சர்வஸ்வரூப திருப்தி எல்லாவற்றுக்குள்ளேயும் எல்லா பாகமும் இருந்து கொண்டு எல்லா ரூபத்தையும் எடுக்கக்கூடியவர் நீர். சர்வம் துவத்தஸ்தத்தம் எல்லாமே உன்னிடம் இருந்துதான். உள்ளம் இருந்து எல்லா வஸ்துக்களும் வந்தது காத்திரம் மாத்திரம் இல்லை, எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் கூட நீ இருக்கின்றாய். இப்படி சர்வாத்மன் சர்வபூதேஷ சர்வசத்துவ சமுத்பவ சர்வாத்மாவாய் சர்வ சத்துவங்கள் சர்வ வஸ்துக்கள் அந்த வஸ்துக்களினாலேயும் கொண்டாடப்படக்கூடியவனாய் எல்லா வஸ்துக்களினுடைய ரூபமாகவும் எல்லா வஸ்துக்களாகவும் எல்லா வஸ்துக்களினுடைய நிதானம் ஆதி காரணமாகவும் இருக்கின்றாய். அதனால சர்வாத்ம கோசி இந்த வஸ்துதான் இல்லை எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் இருக்கின்றாய் ஆத்மாவாக. சர்வஜ்ஞ சர்வபூத ஸ்திதே யதா ஸ்திதோ யதா நீ சர்வாந்தர்யாமியா இருக்கக்கூடியதான நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா சர்வாத்மன் சர்வபூதேஷ சர்வபூதத்துக்கும் ஈசன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம்தான் நான் ஈசன் இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் அப்படின்னும் இல்லையானா இந்த மாதிரியானதான இடத்துல மாத்திரம்தான் நான் ஈசன் மற்றவர்களுக்கு நான் ஈசன் இல்லைன்னு சொல்றனோ இல்லை. நீ நிஷ்காரணமா எல்லாருக்குமே கூட அலங்காரமாக இருக்கக்கூடியதான பதித்துவத்தை கொண்டிருக்கின்றாய். சர்வாத்மன் சர்வபூதேஷ சர்வ சத்வ சமுத்பவ எல்லா சத்வகுணங்களிலேயும் இருப்பவனே. சர்வபூதோ பவான் வேதி சர்வ சத்வமனோரதம் எல்லா பிராணிகளுக்கும் என்ன விசேஷமான விருப்பு அப்படின்னார். அதனுடைய அந்த வஸ்துக்களினுடையதான உத்கிருஷ்டமானதான தன்மை என்ன, அவைகளினுடையதான ஆனந்தகரமானதான அம்சங்கள் என்ன, அவைகள் எதிர்நோக்குவது என்ன. சர்வாத்மன் சர்வபூதேஷ சர்வ சத்வ சமுத்பவ எல்லா சத்வ வஸ்துக்களுக்குள்ளேயும் இருப்பவனே. அப்ப சர்வ சத்வ வஸ்துக்களுக்குள்ள இருக்கான ராஜசிக தாமசிகமானதுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சர்வ சத்வ சமுத்பவ இப்ப அதுக்கு வேற அர்த்தம் அப்பா சொல்லணும். சர்வ சத்துவம் கொண்டவாளுக்கு தோன்றக்கூடியவனே யார் ஏகாகிர சித்தையோட கூட சத்வைக பிரதானாளா இருக்கோ அவளுக்கு தோன்றக்கூடியவன். சர்வபூதோ பவான் வேத்தி சர்வ சத்துவ மனோரதம் எல்லா சத்துவங்கள் பிராணிகளினுடைய மனோரதத்தையும் சர்வஜ்ஞனான நீ உணர்வாய். அப்போ எல்லாரும் உன்னை உணரணும்னு விரும்பினா நீ எல்லாருடைய மனசுல இருக்கிறதையும் உணர்ந்தவனாக இருக்கிறாய். யோ மே மனோரதோ நாம சபல சத்வயா கிருத்தாக தபஸ்சதப்தம் சபலம் எதிருஷ்டோசி ஜகத்பதே. நான் இவ்வளவு நாளா என்ன தபஸ் பண்ணனோ அது இன்னைக்கு பலனாச்சு. அந்த பலனுக்கு பிரயோஜனம் என்னன்னார், நீ நம்மளுடையதான கண்ணுக்கு இலக்காகினீ அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனுக்கு எதிர சேவை சாதித்த பொழுது சங்க சக்கர கதா பாணியாய் இன்னும் எத்தனை விதமான ஆயுதங்கள் உண்டோ அவைகளை ஏந்தியவனாய் இன்னும் என்னென்ன விதமான பூஷா சிரக்சந்தனாதிகள் உண்டோ அவைகளோடையும் கூடியவனாக இந்த குழந்தைக்கு தேவர்களினுடைய அனுகிரகத்தை பண்ணிட்டு சேவை சாதிக்கிறார். தேவர்களினுடையதான அனுகிரகத்தை பண்ணிட்டு அதாவது நான் பார்த்துக்கிறேன் அவனுடைய தபஸை நான் நிறுத்திக்கிறேங்கிறதாக சொல்லிட்டு
அதுக்கு அனுகிரகம் பண்ணறதுங்கிறதான ரூபத்தை பண்றான். அப்போ அந்த குழந்தைக்கு உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுக்கான வார்த்தைகளை நீரே எனக்கு அனுகிரகிக்க வேணும்னு பேசின உடனே உத்கிருஷ்டமான இந்த வார்த்தைகளை எல்லாம் பேசணுமானால் அது உத்கிருஷ்டமானதான ஒரு காரிய விசேஷத்தினால ஆகணுங்கிறதான எண்ணத்துல பெருமாள் தங்கனுடைய குழந்தையினுடைய கன்னத்துல ஒரு இப்படி இப்படி கீறினாராம். அத வந்து பாஞ்சஜன்யத்தினால, பாஞ்சஜன்யம் சுத்தமா இருக்கிற காரணத்தினால ஞானத்தினுடையதான தன்மை, அதனால ஞானம் கைவரப்பெற்றவனாய் வேதத்தினுடையதான உபனிஷத் பாகத்துல இருக்கக்கூடியதான யாதொரு சூக்தம் உண்டோ அந்த சூக்தத்தினுடையதான மொத்த அர்த்தத்தையும் சொல்லி அந்த அர்த்தத்தினுடையதான அனுஷ்டான பிரகாரம் எல்லாமே எம்பெருமான் தான் அப்படின்னு சொன்னா அதை அனுஷ்டிக்க வைக்கணும். அந்த அனுஷ்டிக்கிறதுக்கு வேண்டியதான தன்மைகளை காலம் முதல் இது எல்லாமே நீ தான், சர்வாதாரணாக இருக்கக்கூடியதான் அடியனுடையதான சிற்றறிவுக்கு இந்த மாதிரி எப்படி தோணித்தோ அதெல்லாம் தானே சொல்ல முடிஞ்சதுன்னு அந்த குழந்தை அப்படி நினைக்கிறான். அந்த காரணத்தினால எல்லாமும் நீ, நான் எங்கே என்ன மூலைக்குங்கிறதான வித்தியாசத்தை காண்பிக்கிறான். யோ மே மனோரதோநாத, எனக்கு ஒரு பெரிய ஆசை உண்டாப்பா, அது என்னென்ன தபச்ச பலம் தப்தம் சபலம், என்னென்ன விதமானதான தபஸுகளுக்கு உரியதான பலன்களை கொண்டு வந்தோமோ அல்லது பலன்களை விரும்புகின்றோமோ அந்த அந்த பலன்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரட்டுமாகும் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த குழந்தை பண்ணி இருக்கக்கூடியதான ஸ்துதியினுடைய பிரதான தாத்பரியம் சஹஸ்ர சீருஷா புருஷஹான்னு சொல்லி புருஷ சூக்தத்தினுடைய விஷயம், புருஷன்னா புரி சேத்தே இது புருஷா, இந்தம்மா இந்த நவத்வாரபுரத்தில் இருக்கக்கூடியதான பெருமாள், அந்த பெருமாள் எப்பொழுதுமே அனுகிரகம் பண்ணுவதற்கே எழுதியிருக்கான். அந்த எம்பெருமானினுடையதான ஸ்தோத்திரத்துல பிரவேசிக்கிறவாளுக்கு வேதத்தினுடைய ஞானம் இல்லாமல் நடவாது என்கின்ற காரணத்தினால் அந்த குழந்தை பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ற பொழுது அந்த குழந்தையா இருந்தாலும் ஆத்துல எத்தனை நாளைக்கு சஹஸ்ர சீருஷா புருஷாகன்னு சொல்லி வச்சிருப்பாள். அந்த அர்த்தத்தை பார்க்கறது, அந்த அர்த்தத்துக்கு பாத்திரபூதமா இருக்கக்கூடியதான எம்பெருமான் அதை சார்த்தமாக ஆக்கக்கூடிய அளவுக்கு நன்ன ஞானவானா இருக்கக்கூடியதான குழந்தை, இவா ரெண்டு பேருடைய சமாகமத்துல அந்த குழந்தையினுடையதான முகத்திலிருந்து வேதாந்தார்த்தங்களும் சாஸ்திரார்த்தங்களும் நிரம்பியதான இந்த பெருமாளினுடையதான தர்சனம் கிடைச்சு அந்த தர்சனோத்பன்னமானதான ஞானத்தினால இந்த குழந்தை உபனிஷத்தினுடைய சாரத்தை சொல்ல ஆரம்பிச்சது. அந்த உபனிஷத் மாத்திரமில்லை, இன்னும் எத்தனையோ விதமானதான இடங்கள் இருக்கும். அத்தனை இடங்களிலேயும் பெருமாளினுடைய சர்வ வியாபித்வத்தை உணர்ந்து அவன்தான் எல்லாம்ங்கிறதான தன்மையை காட்டி நமக்கு அவன் இல்லாத இடம் எதுவும் இல்லைங்கிற காரணத்தினாலேயும் அவனே எல்லா வஸ்துக்களிலேயும் இருக்கான்கிறதான அவனுடைய அந்தர்வியாப்தியையும் காண்பித்து அவனுடையதான பெருமைகளை எல்லாம் சொல்லுவதாக இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சது. இந்த ஸ்தோத்திரம் ஒரு குழந்தையினுடையதான வாயிலிருந்து வேதாந்த பரமா வரணுமானா ஸ்வதாக வந்திருக்க முடியுமா? தபஸினாலதான் முடியும், ரிஷிகளினுடைய அனுகிரகத்தினாலதான் முடியும். எல்லாத்துக்கும் மேல பெருமாளே ஏதோ ஆதி குரு மாதிரி வந்து அந்த குழந்தைக்கு பஸ்பர்ஷ சங்கேன, அவனுடைய கண்ணத்தை தன்னுடைய சங்கத்தினாலே தொட்டாருங்கிறது. அப்போ ஞானதாத்தாவாக சொல்லப்படக்கூடியதான எம்பெருமான் தன்னுடைய ஞானாம்சமா இருக்கக்கூடியதான வெள்ளையா இருக்கிறதுனால ஞான பிரதாயகமா இருக்கக்கூடியதான அந்த சங்கத்தினால அது தொட்டராமச்சான். ஏன் சங்க சக்கரத்தால தொட்டக்கூடாதா? சங்கத்தினால தொட்டாராம். அப்போ அந்த குழந்தைக்கு பல வகைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண் திறந்தது, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதாந்தார்த்த ஸ்துதி. இல்லையாடா இந்த குழந்தை சாதாரணமா சோதனை பண்ணிப்போம், முழுக்க முழுக்க உபனிஷத்தினுடையதான அர்த்தங்களை காண்பிக்கக்கூடியது. அது எம்பெருமானினுடைய அனுகிரகத்தினால அவனுடைய அனுகிரகத்தை பெற்றவனுக்கு அவனுடையதான அனுகிரகத்தினுடையதான பாத்திரமா இருக்கக்கூடியதான ஒரு சங்கத்தினுடையதான கீரல் ஒரு தொழுகையினால வந்தது. அப்படிப்பட்டதான வேதாந்தார்த்த கும்பிதமான இந்த ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 74 வரைக்கும்னாக்க 51லேருந்து 24 ஸ்லோகங்கள்ல அப்படியே வேதாந்தத்தினுடையதான மொத்த சாரங்களையும் சொல்லித்து நீ இல்லாமல் எதுவும் இல்லை, இந்த லோகங்கள் எல்லாம் உன்னுடைய ஏதாவது ஒரு அங்கமாக இருக்கிறது, உன்னை மனசிலே வைத்துக் கொண்டுதான் தபஸ் பண்ணுகிறார்கள், இந்த லோகமே நீதான், இந்த லோகத்துல இருக்கிறவைகள் நீதான்
எப்படியான பெரும் மரமானது வரும், ஒரு சின்ன பேர் என்ன விதையிலிருந்து தோன்றுகின்றதோ, அப்படி சகல லோகத்திற்கும் விதையாக ஆதி காரணமாய் நிதானமாக நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லி, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன விதமானதான வஸ்துக்கள் உண்டோ, வியக்தமா இருந்தாலும் அவ்வக்தமா இருந்தாலும் பிரதானமா இருந்தாலும் புருஷமா இருந்தாலும் எல்லா தத்துவங்களுமே எம்பெருமான் தான் அப்படிங்கிறத சொன்ன உடனே பெருமாளுக்கு சந்தோஷம். ஸ்ரீ பகவான் வாச்ச தபசஸ்து ஃபலம் பிராப்தம் எதிருஷ்டோகம் துவயா த்ருவா மத்தர்ஷனம் ஹிவி ஃபலம் ராஜபுத்திரன ஜாயத்தை. அப்பா, நீ தபஸ் பண்ணதனுடையதான பலன் நான் வந்து சேர்ந்தேன். தபசஸ்து ஃபலம் பிராப்தம் எதிருஷ்டோகம், உன்னுடைய தபஸினுடைய பலன் நான் வந்து சேர்ந்தேன். ஆனா என்னுடைய தரிசனத்தை பெற்றவா விஃபலமாக போக மாட்டாள், அதனால ஏதாவது ஒரு வரம் வாங்கிக்கோன்னு சொல்றார். வரம் வரைய தஸ்மாத்வம் யதா பீமத மகாத்மனாக, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த வரத்தை வாங்கிக்கோ. நீ தபஸ் பண்ண, தபஸினுடைய பலன் நான் வந்தேன். நான் வந்தா வெறுமை போக முடியாது. அந்த காரணத்தினால் என்னுடைய வருகையை சபலமாக ஆக்கும் முறையிலே என்னிடமிருந்து ஏதாவது ஒரு வரத்தை வாங்கிக்கோன்னார். பரம் வரைய தஸ்மாத்வம் யதா பீமதா மகாத்மனா, உனக்கு என் தோன்றதோ அந்த வரத்தை வாங்கிக்கோ. சர்வம் சம்பாத்தியதே பும்சாம் மை திருஷ்டி பதம் கதே, நான் கண் பார்வைக்கு இலக்காகினே ஆனால் அந்த மனுஷனுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே த்ருவ உவாச்ச பகவன் பூத பவ்யேஷ சர்வஸ்யாஸ்தே பவான் ஹரிஹி கிமஜாத்தம் தவ சுவாமின் மனசாயன்மயேப்சிதம். என் மனசுல என்ன இருக்குன்னு உமக்கு தெரியாதா, அதனால அதை நான் சொல்லணுமாங்கிறதுக்காக கேட்கிறான். இருந்தாலும் இதெல்லாம் சாஸ்திர ரீதியில இப்படி நாம கேட்டுதான் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால அவனை கேட்க வைக்க போறார். உமக்கு தெரியாதான்னு அந்த குழந்தை சொல்ல போறது, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான விஷயத்த நாம மேல பார்க்கலாம். இது சர்வ பிரகாரத்தினாலேயும் வேதாந்தார்த்த கபலித்தமானதான ஸ்துதியாகும். இந்த ஸ்துதிய சேவிக்கிறவாளுக்கு எல்லா விதத்திலேயும் வேதாந்தார்த்த ஞானம் கைவரப்பெறும். ஏன்னா அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணோமானா அது கைவரப்பெறும். அதனால பெருமாளினுடைய பரம அனுகிரகத்திற்கு நாம எல்லாருமே பாத்திரமாக ஆகி அந்த குழந்தை த்ருவனா இருக்க போறான். நாம த்ருவாளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு ஒரு 300 வருஷம் ஜீவிதம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற குழந்தை குட்டி எல்லாத்தையும் நாம ஸ்தோத்திரம் பண்ணதுனால 300 வருஷம் ஆயுஷ்னா, கீழே இருக்கிறவாள் எல்லாரும் போயிட்டு நாம இருந்துட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லையே. அப்ப நமக்கு என்ன பிரயோஜனத்தானதோ அந்த பலனை பெறணும். அது என்னதுன்னு குழந்தை கேட்கிறான். அது என்னதுன்னு குழந்தைய பெருமாள் வரத்தை வாங்கிக்கோன்னு கேட்ட பொழுது நாம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னார், அவன் குழந்தையோ கேட்கிறான், நாம எதிர்பார்க்க வேண்டியது என்னன்னார், இருக்கிற கால பர்யந்தம் உன்னுடையதான திருவடியின் நிழல்ல உன்னுடையதான விஷயங்களை புரிஞ்சுண்டு நீயே எல்லாம்னு தெரிஞ்சுட்டு சர்வ பூதத்திலேயும் நீ இருக்கிறாய்னு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த புத்தி வந்ததுன்னா போறாத, அந்த புத்தியை அவனுக்கு வேணுங்கிறது தான். அதை நிச்சயமா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். இத ஸ்துதிகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாமலேயே பலன் உண்டு அப்படின்னா, அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டு பண்றவாளுக்கு எப்படி பலன் இல்லாமல் போய்விடும். அதனால நாமும் இந்த த்ருவகிருத்தமானதான ஸ்துதி, நீங்க இப்ப 2 ஸ்துதி பார்த்தீர்கள், ஒன்னு இந்திரன் பிராட்டி மேர்ல பண்ண ஸ்துதி, இப்ப த்ருவன் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்துதி, ரெண்டுத்திலையும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கோ. அந்த ஸ்துதி ரொம்ப சுலபமானது, பிராட்டிய மாதிரி மிருதுவான அர்த்தங்கள், மிருதுவான சப்தங்கள், மிருதுவானதான தன்மைகளை கொண்டது. இது வேதாந்தார்த்த கம்பீரமானது. மொத்தமாக எல்லாமே எம்பெருமான், மொத்த சாரம் என்னன்னா எல்லாம் எம்பெருமான் தான் அர்த்தம். அது வேதாந்த சாரமாக இருக்கக்கூடியது. அதனால நாம இத யதா காலம் சேவிப்போம், யதாவகாசம் சேவிப்போம், நமக்கு வேண்டியதான பலன்களை எல்லாம் எம்பெருமான் அனுகிரகிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை நிறுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் 10 நிமிஷம் அதிகமா போயிடுத்து, இந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சுவிடலாம் அப்படின்னு பார்த்ததுனால, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. அடுத்த வாரத்துல சேவிக்கலாம்.